உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம், உமதி கோலினால் மெய் துருளோம். கடந்த இரண்டு நாட்களாக சங்கீதம் 40:1-3 வசனங்களை நான் வாசித்து தியானித்து வருகிறோம். கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன், அவர் என்னிடமாய் சாய்ந்து, அவர் என்னிடமாய் சாய்ந்து என் கூப்பிடுதலை கேட்டார், என் கூப்பிடுதலை கேட்டார். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். ஆமீன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாய். பிரியமானவர்களே, உளையும் சேருமான படுகுழி, ஹாரிபிள் பிட். இந்த ஹாரிபிள் பிட் எழுத்தின்படி ஒரு நேரோ, ஒரு டியூப் மாதிரி நேரோ பிட், கீழே சேரும் சகதியமாக இருக்கு. The longer one stays, deeper he goes. எவ்வளோ அதிகமாக அதில் இருக்கிறானோ அவ்வளோ அதிகமாக அவன் அமிழ்ந்து கொண்டே இருப்பான். 2, இந்த பிட்லேருந்து எவ்வளோ பெரிய கில்லாடி ஆனாலும் தானாக வெளியே வர முடியாது. அதான் உளையும் சேருமான மோசமான பயங்கரமான கோர படுகொலை. அவனால் வெளியே வரவே முடியாது. எக்ஸ்டர்னல் ஹெல்ப் இல்லை. பிரியமானவர்களே, அந்த படுகொலையை பற்றி வெளியே இருந்து வா வா வான்னு கூப்பிட்டா கூட அந்த சத்தம் உள்ளே போக, அந்த டீப் பிட்டுக்குள்ள சத்தம் போக. அதுக்கு பதில் அந்த ஏர் எக்கோவால 24 மணி நேரம் அப்படின்னு சத்தம் கேட்டே இருக்கும். அப்படி ஒரு பிட்டுக்குள்ளே எப்படி இருக்கும் யோசித்து வரணுமே, அவ்வளோதான் கேட்கும். வெளியே நம்ம கத்துற சத்தம் உள்ள போக ட்ராவல் ஆக. அதான் இந்த படுகொலி. பிரியமானவர்களே, ஒரு சில படுகொலிகளை நம்ம பார்த்தோம். அநேகர் மாட்டிக்கொண்டிருக்கிற ஒரு படுகொலி கடன். கடன் வாங்குற கடன் கொடுத்த வீட்டில் வந்து கத்துறான், திட்டுறான், அசிங்கமாக பேசுகிறான். கடன். இன்னொரு படுகொலி தவறான ரிலேஷன்ஷிப். இன்னொரு படுகொலி தவறான டிரான்சாக்ஷன், கொடுக்கல் வாங்க. இன்னொரு அந்த படுகொலி, அந்த குழிக்குள்ள பேரே குழப்பம், கன்ஃபியூஷன். சேரு சேரு சகதிமா, கன்ஃபியூஷன், குழப்பம். ஒன்றுமே தீர்வு காண முடியும். குழப்பம், பாவ பழக்க வழக்கம், அதிலிருந்து கற்ற தூக்கி எடுக்கும். இங்கே இந்த படுகொலியில் கிடக்கிறது கத்தருடைய தாசன், ஊழியக்காரன் தாவீது. சில வேலைகளில் நமக்கு விரோதமான சூழ்நிலைகள் நம்ம படுகொல்ல தெரியும். ஏன் அப்படி இருக்கணும் தெரியும். ஆனால் இந்த படுகொலையிலிருந்து தாவீது என்ன பண்ணுறோம், கர்த்தருடைய பிள்ளைங்க என்ன பண்ணணும், பிரியமானவர்களை கர்த்தரை நோக்கி பொறுமையோடு கூட காத்திருந்தேன், அவர் என் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடு. அப்போ அந்த படுகொலியில் உட்காந்து அழுதுகிட்டு இருந்தால் பிரயோஜனம் இல்லை. கர்த்தருக்காக பொறுமையாய் காத்திருந்து கர்த்தரை கூப்பிடுகிறான். இன்றைக்கும் படுகொலியில் இருக்கிற நீங்கள் கர்த்த
கர்த்தருக்காக பொறுமையுடன் காத்திருந்து கர்த்தரை நோக்கி கூப்பிட வேண்டும். கர்த்தருக்காக பொறுமையோடு காத்திருந்து கர்த்தரை நோக்கி கூட சும்மா இருக்கிறதில்ல. அப்போ கர்த்தருக்காக காத்திருக்கிறதுனா என்ன? நேற்று ஒரு மூன்று காரியங்களை நம்ம பார்த்தோம். கர்த்தருக்காக காத்திருக்கிறது என்றால் என்ன? முதலாவது நம்முடைய குறைகள், குற்றங்கள். ஏன் எனக்கு இந்த நிலை வந்தது? நம்முடைய தவறு. நான் நேற்று சொன்னது போல நெருக்கத்தின் மத்தியில் இருக்கும்போது நம் கர்த்தருக்கு கெட்டி சேர்வது போல மகிழ்ச்சி நேரத்தில் கெட்டி சேர முடியாது. பிரியமானவர்களே, இது பிளஸ்ஸிங், எல்லாம் நம்ம ஆராய்ந்து பார்க்க முடியும். பாவங்களை அறிக்கை பண்ணி ஜெபம் பண்ண நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அப்படி கேங்கோட நம்ம சிரித்து பேசும்போது நம்ம ரொம்ப ஆண்டவரை கட்டி சேர முடியாது. தனிமையாக இருக்கும்போது ஆண்டவர் அதிகமாக கட்டி சேர முடியும், ஆண்டவர் அதிகமாக கட்டி சேர முடியும். சொல்ல அந்த தனிமையை கத்தர அனுமதிப்பார். பிரியமானவர்களே, நல்லா நம்ம குறைகள், குற்றங்கள் அவரோடு கூட ஒப்புரவாக, தவறுகள், பிழைகள், தன் பிழைகளை உணரத்தக்கவன் யார், அதெல்லாம் கன்ஃபஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை கான்சென்ட்ரேட் பண்ணுங்க. ரெண்டாவது, குழிக்குள்ளே இருக்கும்போது மேக் அன் அப்சல்யூட் சார், டோட்டலி கமிட் டு த வில் ஆஃப் அண்ட் உம்முடைய சுத்த நேரம் நான் விரும்புகிறது, என் வாழ்க்கையில் உம்முடைய சுத்த நேரம் வேற ஒப்பு கொடுங்க. மூன்றாவது, நேற்று பார்த்தோம், கமிட் டு த வேர்ட் ஆஃப் காட், தேவனுடைய வசனத்துக்கு. தேவனுடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்கறது அப்படின்னு சொன்னால் கம்ப்ளைங் வித் ஹிஸ் ஸ்டாச்சூட்ஸ், ப்ரிசெப்ட்ஸ், லாஸ், கமாண்ட்மெண்ட்ஸ், பிரின்சிபிள்ஸ், அவருடைய நியாயங்கள், கற்பனைகள், சட்டத்திட்டங்கள், பிரமாணங்கள், அவருடைய தாற்பரியங்கள், பிரின்சிபிள்ஸ், அதுக்கு நம்ம இணைந்து போவது, இணைந்து போவது. உம்முடைய பிரமாணங்கள், அவருடைய பிரமாணங்கள் நம்முடைய கீதங்கள் ஆகும். இந்த படுகொலியில் இருக்கும்போதே உம்முடைய பிரமாணங்கள், உம்முடைய வசனத்துக்கு நான் ஒப்பு கொடுக்குறேன். நான் அடிக்கடி சொல்றதான், திரும்ப சொல்றேன், வசனத்துக்கு ஏற்று நிற்க, அதுதான் நம்முடைய வாழ்க்கை முறை. வேதத்தில் தலைகீழ நட அப்படின்னு சொன்னால் நான் தலைகீழ நடக்க விரும்புகிறேன். ஆனால் நான் செய்ய முடியாத ஒன்றை வேதம் சொல்லவில்லை. நான் செய்ய முடியாத ஒன்றை வேதம் சொல்லவில்லை, குறிப்பாக அப்போஸ்தல உபதேசம். அதான் நம்முடைய கைட்லைட். அதனால் வசனத்துக்கு ஒப்பு கொடுங்க. நான்காவதாக, பிரியமார்களே, கமிட் டு த வே ஆஃப் காட். காத்திருக்கிறது அப்படின்னா என் விருப்பத்தை ஆண்டவர் நிறைவேற்றணும், நான் விரும்புகிறது போல் ஆண்டவர் செய்யணும், நான் விரும்புகிறது போல் ஆண்டவர் செய்ய வேண்டும் என்றல்ல, அவருடைய வழியில் அவர் செய்யட்டும். அவருக்கு ஒரு வழி உண்டு, அவருக்கு ஒரு வழி உண்டு. திராட்சரசம் குறையப்படுது, அவர் தண்ணியை முண்டு ஓத்துன்னு சொல்கிறார், அவருக்கு ஒரு வழி இருக்கு. செங்கடல் முன்னால் இருக்குது, போல நீட்டுன்னு சொல்கிறார், அவருக்கு ஒரு வழி இருக்கு. இன்றைக்கு இந்த உளையான படுகொலிலிருந்து என்னை தூக்கி எடுக்க அவருடைய வழி. நாட் இந்த வே தட் ஐ வாண்ட் டு கோ, நாட் இந்த வே ஐ வாண்ட் டு. ஆண்டவர் உம்முடைய நேரத்தில், உம்முடைய சித்தத்தின்படி, உம்முடைய வழி, அந்த வழிக்கு நீங்கள் ஒப்பு கொடுங்க. வழி இதுவே, இதில் நட, இப்படி செய்ய, எனக்கு ஒரு டைரக்ஷன் மட்டும் தாங்க. உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு போதித்தர், நீர் காண்பிக்கிற வழியில் நான் நடக்கிறேன், தீர்மானம் பண்ண. ஐந்தாவது, பிரியமானவர்களே, continue in God steadfastly with confidence.
இது ரொம்ப முக்கியமானது. படுகொலியில் இருக்கும்போது அவருக்காக பொறுமையோடு காத்திருந்தேன், அவரின் கூப்பிடுதலின் சத்தத்துக்கு செவி கொடுத்தார். அப்போ அந்த படுகொலியில் இருக்கிற தேவ பிள்ளைகள் கர்த்தர் கண்டிப்பாக அவங்களை விடுவிப்பார். நீங்கள் என்ன செய்யுங்க, இந்த படுகொலியில் இருக்கும்போது என்ன சொல்லுங்கள், கர்த்தர் காலையில் தீர்க்கதரிசனமாக அவங்களோட பேசுகிறேன். உறுதியோடு அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கு, எப்படியாவது வழி திறக்கும். பிரியமானவர்கள், நீங்கள் நம்பிக்கையுள்ள சிறைகளே அரணுக்கு திரும்புங்க. அந்த அவங்க சிறையில் தான் இருக்கிறாங்க, அந்த சிறையில் இருக்கிற அவங்களுக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க பேரே நம்பிக்கை உள்ள சிறைகள், சிறையில் தான் இருக்காங்க, நம்பிக்கையோடு இருக்கு. பிரியமானவர்கள், இன்றைக்குள்ள சிறைச்சாலைகள் பிரிசன்ஸ், அன்றைக்கு சிறைச்சாலையே படுகொலி தான், டஞ்சன். இறைமையை வெற்றிக்கு குளியில் போட்டான். இன்றைக்கு இருக்கிற சிறைச்சாலை, அன்றைக்கு சிறைச்சாலை என்று சொன்னாலே குளிக்குள்ள தூக்கி போட்டுருவான். அந்த குளிக்குள்ள இருக்கிறவங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க, அது ஒரு குழி, நான் வெளியே வர முடியாது. தானா இவங்க தான் அப்புறம் காய்கறிகள் போட்டு தூக்கணும். அப்படிதான் இறையமையை வெளியெடுத்து, அதுக்கான பேர் டஞ்சன். இன்றைக்கும் சிறைக்கு டஞ்சன்கிற சொல் பயன்படுத்துகிறாங்க, ஆனால் இன்றைக்கு சிறையெல்லாம் நல்ல அறையாக இருக்குது, அதுலேயும் ஃபஸ்ட் கிளாஸ் ப்ளஸ் ஃபெசிலிட்டிஸ்லாம் வச்சு, ஆனாலும் அவங்களால சுயமாக எதுவும் செய்ய முடியாது. பிரியமானவர்களே, இந்த சிறையில் இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு பேர் நம்பிக்கை உள்ள சிறைகள். உங்கள் அரணுக்கு திரும்புங்க, உங்கள் பாதுகாப்பான இடத்துக்கு வாங்க, கண்டிப்பாக கர்த்தர் கொண்டு வருவான். அதனால் எந்த சொல்லி நான் சொன்னது போல் பயங்கரமான கடன் பிரச்சனையாக இருக்கு, வழியே இல்லை அப்படிங்கிற பிரச்சனையாக இருக்கு, அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கு. இதில் மாட்டிக்கிட்ட வெளியே வரவே முடியாது. இந்த காதல் வெதில் மாட்டிக்கிட்டோம், இந்த சூழ்நிலையில் மாட்டிக்கிட்ட வெளியே வரவே முடியாது. பயப்படாது, ஆண்டவர் வெளியே கொண்டு வருவார் என்ற நம்பிக்கையை விட்டுவிடாது. அவருடைய சித்தம், அவருடைய வசனம், அவருடைய வழி, இவளுக்கெல்லாம் ஒப்பு கொடுத்துருக்கிறவங்களை கர்த்தர் விடுவியாமல் விடமா, கண்டிப்பாக விடுவிப்பான். ஸோ கண்டினியூ இன் காட் ஸ்டெட்ஃபாஸ்ட்லி வித் கான்ஃபிடன்ஸ், உறுதியோடு நம்பிக்கையோடு அவர் மேல் காத்திருங்க. அதான் அவர் சொல்கிறார், பொறுமையோடு காத்திருந்தேன் அப்படிங்கிற. ஆறாவது, பிரியமானவர்களே, ஆறாவது, கான்சன்ட்ரேட் யுவர் லைஃப் டு காட். ரொம்ப ரொம்ப முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமான. உங்கள் வாழ்க்கையை அவருடைய கரத்தில் ஒப்பு கொடுங்க. இந்த குழியிலேருந்து நீங்கள் என்னை தூக்கின பிறகு, ஆண்டவரே உம்முடைய சித்தனா செய். யோனா தேவ சித்தத்துக்கு விரோதமாக ஓடினான். அவர் நினைவைக்கு போகணும்னு சொன்னால் அவன் யோப்பாவுக்கு போனான். கடைசியில் அவன் தூக்கி கடலில் போட்டாங்க, அது ஒரு படுகொலி. கடலில் போட்டாலும் பரவாயில்ல, ஒரு மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான், மீன் வயிற்றுக்குள்ளே போயிட்டான். தேவன் யோனாவை தம்முடைய வழிக்கு திருப்புவதற்காக அங்கே மூன்று பெரிய காரியங்களை செய்தார். அது இன்னொரு வேத பாடம். ஒன்று, பெரும் காற்று எழும்பியது. ரெண்டாவது, தூக்கி கடலில் போட்டாங்க. மூன்றாவது, ஒரு மீன் அவனை விழுங்கி, அந்த விழுங்கின மீனை கடலின் ஆழத்துக்குள்ளே கொண்டு போயிடுச்சு. இதெல்லாம் நடந்தது யோனாவுடைய வாழ்க்கை. இவன் நிறைய பேர் சிறவ நினைப்பாங்க, அந்த மீன் யோனாவை நினைவே பட்டணத்தில் கக்கிடுச்சு அப்படின்னு சொல்லி சில சொல்லுவாங்க. இல்லை இல்லைங்க, நினைவு பட்டணத்தில் கடலே கிடையாது, அது
அந்த மத்திய திரைக்கடல் பகுதியில் அதே யோபா பட்டணத்திலோ இல்லைன்னா அந்த பகுதியிலே எங்கேயோ கக்கி இருக்குது. அதுக்கப்புறம் அவன் நடந்து தான் ஊருக்கு போயிட்டான். ரெண்டாம் விசை கர்த்தர் அவனை நினைவைக்கு போ என்று சொல்லும்போது அவன் கீழ்ப்படிந்து நினைவைக்கு போகிறான். நினைவேல கொண்டு அவனை கக்கலை. நினைவேல கடற்கரையே கிடையாது. பிரியமானவர்களே, அப்போ என்ன நடந்தது? அந்த குழியில் இருக்கும்போது அவரை நோக்கி பார்த்தையோ நான் வாழ்க்கையுடைய சித்தத்தை நிறைவேற்றுவதற்கு தன்னை ஒப்பு கொடுக்க. இந்த குழியில் இருக்கும்போது ஆண்டவரே என் வாழ்க்கையை ஒப்பு கொடுக்க, அப்சல்யூட் சரண்டர். என்னை குறித்து நீங்கள் என்ன தீர்மானம் வைத்திருக்கீங்க அந்த தீர்மானத்தை நான் நிறைவேற்றேன். வானா வரேன், போனா போறேன், சும்மாருனா சும்மா இருக்கிறேன், பேசுங்க பேசு. பிரியமானவர், ஒரு மூன்று காரியங்கள் அவருடைய சமூகத்தில் கம்முன்னு உட்காந்து அவர் சொல்லுங்கச்சு கம்முன்னு உட்காந்து அவர் என்ன சொல்கிறாரோ அதுக்கு உம்முன்னு சொல்லணும். உம் ஆண்டவர் சரியாண்ட உம். அவர் சமூகத்தில் கம்முன்னு உட்காந்துருக்கணும், அவர் சொல்கிறதுக்கு உம் சொல்லணும், உங்கள் வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும். உண்மைதாங்க, உண்மைதான். நான் ஒரு வேடிக்கைக்காக சொல்றேன், கண்டிப்பாக வாழ்க்கையை நல்லா நினைவிருக்கு. நான் ரட்சிக்கப்பட்ட புதிது, செப்டம்பர் மாதம் ரட்சிக்கப்பட்டேன், அக்டோபர் அபிஷேகம் பெற்றேன், நவம்பர் ஞானஸ்நானம் எடுத்தேன், டிசம்பர் மாதம் என்று நினைக்கிறேன். இங்கே வடமலப்பிள்ளை ஸ்ட்ரீட்டில் ஒரு வீட்டில் ஒரு அம்மா தேவி சாந்தின்னு இருந்தாங்க. அவங்க வீட்டில் ஜபக்கூட்டம் நடத்துவாங்க, அநேகர் வருவாங்க. அப்போ அந்த நாட்கள் அங்கே நடிகர் நாகேஷ் அவங்க மனைவியெல்லாம் கூட அங்கே ஜபத்துக்கு வந்துருக்கு. அந்த இடத்துல என்னை சாட்சி சொல்கிறதுக்காக கூப்பிட்டு போகிறாங்க. ராக்ஸி தியேட்டரில் அந்த ஸ்டாப்பில் இறங்கி அந்த வீட்டுக்கு நாங்கள் நடந்து போகிறோம். நானும் ஒரு அருமையான தேவதாஸ் இருப்பேன், அமெரிக்காவில் ஒரு பாஸ்டராக இருக்கார், சிஎம் பிரபாகர். அப்போ அந்த ஸ்டாப்பில் இறங்கி அந்த தெருவில் நாங்கள் ரெண்டு பேரும் நடந்து போகும்போது பாடின பாடல் எனக்கு இன்றைக்கும் நினைவு. கான்சக்ரேட் மீ மை லைஃப் டு தீ ஓல் டு தை சர்வீஸ் சொல்லார் கான்சக்ரேட். உம்முடைய சர்வீஸ்க்கு என்ன ஒப்பு கொடுக்க, கான்சக்ரேட் பண்ணுற, பிரதிஷ்டை பண்ண, அன்றைக்கு கான்சன்ட்ரேட் பண்ண, இந்த நாள் மட்டுமே கர்த்தருடைய சேவையை செய்ய கர்த்த கிருபை தருகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. அப்போ உளையான சேற்றில் நான் காத்திருந்தேன், அமைதியாக இருந்தேன் அப்படின்னா சும்மா அங்கே உட்காந்துட்டு கவனம் இருக்குது. பிரியமானவர், அங்கே நாம் தேவனுடைய சமூகத்தில் நம்முடைய பாவங்களை அறிக்கை பண்ணுகிறோம், அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், அவருடைய வசனத்துக்கு ஒப்பு கொடுக்குறோம், அவருடைய வழிக்கு ஒப்பு கொடுக்குறோம், அவருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு கூட காத்திருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அவருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம், நம்முடைய வாழ்க்கை அவருக்கென்று பிரதிஷ்டை செய்கிறோம். கான்சிக்ரேட் அவர் லைஃப் டு தை சர்வீஸ். ஏழாவது, இதெல்லாம் செய்து நம்ம என்ன செய்கிறோம், அவரை நோக்கி கூப்பிடுகிறோம், க்ரை அண்ட்ரி. ஏன் அவர் தான் அதெல்லாம் செய்வார், அப்படியே நம்ம ஜெபம் பண்ணணும். பிரியமானவர்கள், பல முறை சொல்லியிருக்கிறேன், இன்னொரு முறை கூட நான் சொல்லுகிறேன், இதை விளங்கிக் கொள்வதற்காக. இன்றைக்கு சில தவறான துர் உபதேசங்கள் இருக்கு. உபவாசம் இருக்க வேண்டாம், ஜெபிக்க வேண்டாம், ஏன் அழுது ஜெபிக்கணும்,
எங்கேயாவது பிள்ளை அப்பாட்ட போய் கேட்க வரணும், ஒருத்தர் ஒரு சபைக்கு போடுவார், அங்கே அப்படிப்பட்ட உபதேசம். நம்ம சபையில் உபவாச ஜபம் வந்தார், வேற ஒரு பிஸ்னஸ் விஷயம் வந்திருக்கட்ட. எங்கள் சபையில் சொன்னாங்க, மனவாளி நம்ம கூட இருக்கும்போது நம்ம ஏன் உபவாசம் பண்ணணும்? அப்படி இயேசு சொல்லியிருக்கார, நீங்கள் உபவாசம் பண்ணுறீங்க, மனவாளன் உங்கள் கூட இருக்கார். அப்படி பிரியமானவர்கள், நான் சொன்ன அதே வசனத்தில் மனவாளன் எடுபடும் காலம் வரும், அப்போது அவங்க ஜெயிப்பாங்கன்னு போட்டிருக்கேன். ஆ, இயேசு கூட தேவன் இல்லையா? இயேசியா உபவாசம் இருந்தாருன்னு. பேதரோட இயேசு தேவன் இல்லையா? மனவாளன் எடுபட்டு போயிட்டாரா? பேதரியா உபவாச ஜெபத்தை பற்றி எழுதுறாரு. அப்படியா? அதோட அவர் சபைக்கு போகிறதை விட்டார், கத்தரை பிடிச்சிட்டார். ஒரு நாள் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணியிருக்கார், எழுதியிருக்காருங்க பத்திரிக்கையில், எந்த வீட்லேயாவது பிள்ளைகள் அப்பாட்ட ஒன்று வேணும்னா அப்பாவுக்கு முன்னால் போய் மண்டிட்டு அழுது ஜெபிக்குமா, கேட்குமா, இந்த வீட்லேயே கேட்குமா, இதெல்லாம் புத்தீனமான காரியம். இதெல்லாம் பயங்கரமான உபதேசங்கள். இப்போல்லாம் நல்லா கேட்கும்போது நம்ம விழிப்பாளன்னா கவுந்துருவோம். இதை வாசிச்சுட்டு ஒரு ஊழியக்காரர் எனக்கு ஃபோன் பண்ண, இந்த மாதிரி ஒரு பெரிய பாஸ்டர், அவர் எனக்கு தெரிஞ்சார் தான் பேரஸ்டர், அவர் எழுதியிருக்காருங்க, எந்த வீட்டிலேருந்து பிள்ளை அப்பாட்ட போய் முழங்கார் படிக்கிட்டு அழுது ஜெபிக்குமா, கேட்குமா, பாப்பா என்னை இது வாங்கிட்டாங்க, பாப்பா இது வாங்கிட்டாங்கன்னு கேட்குமா. நான் சொன்னேன், உண்மைதான் கேட்குமா. அப்படி என்னென்ன நீங்களும் இப்படி சொல்கிறீங்க, உண்மைதான் கேட்காது. இந்த வீட்டிலே பிள்ளை போய் அழுதாக ஜெபிக்கும். ஆனால் இந்த அறிவு இயேசுவுக்கு இல்லை. அவர் கண்ணீரோடும் பலத்த சத்தத்தோடும் வேண்டுதல் செய்து அவர் முழங்கார்படியிட்டு முகங்குப்புற விழுந்து அப்படிலாம் நான் வாசிக்கிறேன். அவர் எழுதியிருக்க ரொம்ப சரிங்க, ஆனால் இந்த அறிவு யாருக்கு இல்லை? இயேசுவுக்கு இல்லை. பவுல் எழுதுறாரு, மிகுந்த கண்ணீரோடு நான் வேண்டிக் கொள்ளுகிறேன்கிறார். முழங்கால் படிட்டு பவுல் எழுதுறார். பவுலுக்கும் இந்த அறிவு இல்லை. இந்த பிள்ளையாது அப்பாட்ட போய் முழங்கால் படிட்டு அழுது ஜபிக்குமா, இந்த அறிவு யாருக்கு இல்லை? இயேசுக்கும் இல்லை, பவுலுக்கும் இல்லை. அந்த ஊழியக்காரருக்கு இருக்கு. அவர் சொல்கிறது சரி, நூற்றுக்கு நூறு சரி. ஆனால் எனக்கு இயேசுவை விட பவுலை விட இன்னொரு மாதிரி எனக்கு தெரியாது. அவங்களுக்கு அறிவு இல்லை, எனக்கும் அறிவு வேண்டாம். என்னண்ணா? ஆமாம், ஏசு அப்படி தானே ஜபிச்சார், அவருக்கு அறிவு இல்லையா? இந்த நவீன பிரசங்கமாக இருக்கிற அறிவு அவருக்கு இல்லையே. பிரியமல்ல, மோசம் போகாது. இன்னொரு பெரிய பிரசங்க சொல்கிறேன், கேட்க வேண்டாம், எடுத்துக்கோங்க, டேக் இட், காட் ஹஸ் ப்ராமிஸ்ட் இட், டேக் இட், டேக் இட்டா? ஏன் இயேசு சொன்ன, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், கேட்கிற எவனும் பெற்றுக்கொள்ளுகிறான். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும்போது பரமப்பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆண்டவருக்கு அறிவில்லை, இதெல்லாம் சொல்லிட்டார்ல, கேட்க வேண்டாம், டேக் இட், அழுது ஜபிக்க வேண்டாம். ஏசி அழுது ஜபிச்சாரு, பவுலி அழுது ஜபிச்சாரு, அவளுக்குலாம் அறிவு இல்லாததுனால இல்லையா? இந்த அறிவு ஜீவிகள் துர் உபதேசங்களை பரப்புறாங்க. ஃபேத் கன்ஃபர்ஷன், திரும்ப திரும்ப கன்ஃபர்ஸ் பண்ணுங்க. இயேசு சொன்னார், ஒரே இதை மறுபடியும் மறுபடியும் அலப்பாதீங்க. விசுவாசத்தோடு விடாமல் கேட்பது வேறு, கர்த்தர் எனக்கு இதை செய்வார், எனக்கு கர்த்தர் கார் தருவார், எனக்கு கர்த்தர் கார் தருவார், எனக்கு கர்த்தர் கார் தருவார். காலையில் ஒரு 10 ரூபா சொல்லுங்கள், மதியானம் 1 ரூபா 10 ரூபா சொல்லுங்கள், ராத்திரி படுக்க போகும்போது 1 ரூபா 10 ரூபா சொல்லுங்கள். இது என்ன டாக்டர் டேப்லெட் கொடுக்காரா? காலையில் சாப்பாட்டுக்கு முன்னால், சாப்பாட்டுக்கு பிறகு, அப்படியெல்லாம் நீங்கள் ஒரு மந்திரம் சொல்லியெல்லாம் காரியம் நடக்காது. ஃபேத் கன்ஃபஷன் என்பது மந்திரம் சொல்லுவதல்ல.
அப்ப ஏன் நான் அவரை நோக்கி கூப்பிடணும்? அவர் தான் செய்வார்ல. உங்களுக்கு எளிய ஒரு உதாரணம் சொல்றேன். உங்களுக்கு பேங்க்ல லோன் கொடுக்கறதுக்கு ஒரு எஜுகேஷன் லோன் இருக்கு. சிறு தொழில் செய்ய இப்ப நம்ம தமிழக அரசு ஒரு திட்டம் கொண்டு வருது. ரொம்ப ஒரு கைத்தொழில் செய்ய 10,000 ரூபா லோன் தரும், குறைந்த வட்டியில் தான். எப்படியாவது நீங்கள் வளரணும். ஆனால் நீங்கள் பேங்கில் போய் இந்த 10,000 ரூபா எடுத்துக்க முடியுமா? நீங்கள் கொடுக்கன்னு சொல்லியிருக்கீங்களே, அரசாங்கம் தான் சொல்லியிருக்கேன், நான் எடுத்துகிட்டு போகிறேன் அப்படின்னு அந்த பியூரோ உடச்சி அந்த சேஃபை உடச்சி எடுத்துக்க முடியுமா? அப்ளை பண்ணணும். அவங்க ஆதார் கார்டு கேட்டால் ஆதார் கார்டு கொடுக்கணும். அவங்க என்னென்ன கண்டிஷன்ஸ் போடுறாங்க அதை ஃபுல்ஃபில் பண்ணணும். நாங்கள் அக்கௌண்ட் ஆரம்பிக்க சொல்கிறாங்களோ ஆரம்பிக்கணும், அப்ளை பண்ணணும். கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க, கொடுக்குறேன் ப்ராமிஸ் பண்ணியிருக்காங்க. நிவாரணத்தொகை தாரோம், ரேஷன் அட்டையை கொண்டாங்க. ரேஷன்ல தண்ணியில் போயிடுச்சு, என்ன செய்யணும்? அது வழி இருக்கு. பிரியமானவர், அவர் ஆண்டவர்கிட்ட அவர் கொடுக்குற எல்லாம் செய்கிறாரு. நம்ம இடைவிடாமல் ஜெபிக்கணும், சோர்ந்து போகாமல் ஜெபிக்கணும். அவர்கிட்ட ஆண்டவர் சொல்லி கொடுத்தார், திரும்ப 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 அந்த பெண் அந்த விதவை அந்த நியாயாதிபதியிட்ட போய் கேட்குறேன், நியாயம் செய்யுங்கிற. அந்த அநியாயக்காரன் கூட அவ திரும்ப திரும்ப கேட்கும்போது செய்யும்போது சோர்ந்து போகாமல் ஜெபிக்கிறவனுக்கு பரமப்பிதா செய்யாம இருப்பாரா? உறுதியை பார்க்குறேன், நீ எவ்வளோ காத்திருக்கேன்னு பார்க்குறேன். பிரியமானவர், அவர்கள் கண்ணீரோடு விண்ணப்பத்தோடும் திரும்பி வருவார்கள். ஆண்டோட இரக்கத்துக்காக கெஞ்சி பிதா தான், பிதா தான். அந்த பிதா நம்மையில் இறங்கும்படியாக தாவீது சொல்கிறேன், நான் பொறுமையோடு காத்திருந்தேன், என் கூப்பிடுதலை அவர் கேட்டு என்னுடைய அழுகையை கண்டு என் கண்ணீரை காண்பவரே பாடுறேன், கண்ணீரை காண்பவரே. ஒரு காட்சியை சொல்லி உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கண்ணீரின் ஜபத்துக்கு பதில் உண்டு, உபவாச ஜபத்துக்கு பதில் உண்டு, பொருத்தனை பண்ணி ஜபிப்பதில் பதில் உண்டு, ஸ்தோத்திரத்தோடு நம்முடைய விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் போது பதில் உண்டு, எல்லாம் உண்டு. நல்லா ஸ்தோத்திரம் பண்ணு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்போது நீ அறியாத எட்டாவதுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன், கூப்பிடுங்க. பிரியமானவர், ஒரு நாள் மிகுந்த பாரத்தோடு ஒரு சிஸ்டர் ஜெபிக்க வந்திருந்தேன். அப்போ என்னுடைய மேஜைக்கு பக்கத்தில் ஜெபிக்க வர்றவங்களுக்கு ஒரு ஜபப்பாய் போடும், ஒரு ஜபப்பாயில் முழங்கால் படிட்டு ரெண்டு பேரும் ஜெபம் பண்ணும். அப்படியே அந்த சகோதரிக்கு அந்த முழங்கால் ஜபப்பாய் போட்டேன். அவங்க முழங்கால் படிட்டு ஜெபிக்கும்போது அவங்கள அறியாமல் கண்ணீர் சொட்டு சொட்டாக அந்த பாயிலேயே விழுந்துச்சு. அழுது ஜெபிக்க டொக்கு டொக்குன்னு விழுந்தது. அப்போ தான் ஒரு வசனத்தை நான் புரிந்து கொண்டேன், நம்முடைய கண்ணீர் வேதம் சொல்லுகிறது அவருடைய பலிபீடத்தை தொடுகிறது, பலிபீடத்தை நினைக்கிறது. அந்த கண்ணீர் அவர் கணக்கு வைப்பார், வைக்காமல் போவாரா? நம்ம கண்ணீரெல்லாம் அவருடைய துருத்தியில் சேர்த்து வைக்கிறார். நான் சொன்ன ஆண்டவரே, என் ரூமில் உள்ள பாயில் அந்த கண்ணீர் துளிகள் விழலை, இந்த கண்ணீர் துளிகள் உங்களுடைய பலிபீடத்தை அல்லவோ நினைக்கின்றன அப்படின்னு ஜெபித்தேன். கர்த்தர் ஆச்சரியமான விடுதலை அவருக்கு தான், அவர்களுக்கு தான். ஒரு சகோதரி பயங்கரமான படுகொலியில் இருந்தார், நல்ல ஒரு உயர் பதவி, நல்ல டாக்டர். இன்றைக்கு என்னால் மறக்க முடியாத ஒரு விஷயம், அவங்களுடைய பிரச்சனையை பேசிக்கிட்டு இருக்கும்போது கண்ணீர் தார தாரையாக வடி ஆரம்பித்து இடது சுண்டு வரலால அந்த கண்ணீரை தொடச்சிக்கிட்டே பேசுனேன். அந்த சீன் அன்னைவர் கண்ணீர் அடக்க முடியல, வர கண்ணீரை சுண்டு வரலால தொடச்சிக்கிட்டே பேசுனேன்.
தற்கொலை செய்வதை தவிர வேற வழி இல்லை, வாழ்க்கையை முடிச்சுக்கிறது தவிர வேற வழி இல்லை என்றாலும் கண்ணீரை காண்கிறவர் முகத்தை நோக்கி பார்த்தேன். நான் அந்த அம்மா உங்கள் கனவை முடிவர் சேர்ந்துச்சு கஷ்டத்தை கேடு நல்லா அவரை நோக்கி கூப்பிடு. கத்தோடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. நமச்சவம் பண்ணும் எங்கள் ஜீவன் இறக்கமுள்ள தேவாதிபதியே, இன்றைக்கு நெருக்கத்தில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், சிறையிருப்பில் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், அடிமைத்தன கட்டுக்குள் இருக்கிற நம்முடைய பிள்ளைகள், ஒடுக்கப்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்கள், அப்பா நம்முடைய நாமத்தில் அவர்களுக்காக அடிமை செபிக்கிறையா. நெருக்கத்திலேருந்து கூப்பிடுகிற அவர்களை விசாலத்துக்கு கொண்டு வரையா. உளையான சேற்றில் இருக்கிறவர்களை தூக்கி எடுத்து கண்மலையில் நிறுத்தையா. நியாயமாய் சிறைப்பட்டு போனவர்களுக்கும் விடுதலையை கட்டளை எடுங்க ஐயா. நாங்கள் தாழ்த்தி செபிக்கிறோம் ஐயா. அன்றுவரே இந்த படுகுழியில் இருக்கிறவர்கள் இந்த வேளையில் உங்களுடைய சித்தத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க, உங்களுடைய வழிக்கு, உங்களுடைய வசனத்துக்கு தங்களை ஒப்பு கொடுக்க, தங்களுடைய வாழ்க்கையை உமக்கென்று அர்ப்பணிக்க அன்றுவரே அவங்களுடைய எதிர்காலத்தில் உங்களுடைய சித்தனுடைய வாழ்க்கையில் நிறைவேற அடிமையனை தாழ்த்தி செபிக்கிறையா. இயேசு நாமத்தில் சொல்கிறேன், தயவுசெய்து ஒப்பு கொடுங்க. Consecrate your life to God. Hallelujah. அர்ப்பணம் பண்ணுங்க, அர்ப்பணம் பண்ணுங்க. ஆண்டவரே என் வாழ்க்கையுடைய கருத்தில் அர்ப்பணிக்கிறேன். Hallelujah. Total surrender. கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார், கர்த்தர் அதிசயங்களை காண பண்ணுவார், ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை செய்வார். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே.